இயக்குனர் முருகதாஸ் டைரக்ஷன்ல இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கும் கத்தி திரைப்படத்தோட தயாரிப்பாளர்களுக்கு எதிராக பிரச்சனைகள் எழுந்திருக்க நிலையில அந்த படத்தோட தயாரிப்பாளர் கருணாவோடு இயக்குனர் முருகதாஸ் அவர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களை சந்திச்சு பேசியிருக்காங்க. இது குறித்து இயக்குனர் முருகதாஸ் அவர்கள் தன்னோட மைக்ரோ பிளாகிங் சைட்ல வெளியிட்டு இருக்க செய்தியில தயாரிப்பாளர் கருணாவோடு நெடுமாறன் ஐயா, திருமா அண்ணா, சீமானண்ணா ஆகியோரை சந்தித்தோம், விளக்கம் அளிக்கப்பட்டது. வைகோ ஐயாவை சந்திக்கவிருக்கிறோம் என்று முருகதாஸ் அந்த செய்தியில குறிப்பிட்டிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, படத்துல வில்லனா அறிமுகமாகிற நீல்நிதின் முகேஷ் சமீபத்தில் தந்த பேட்டியில படத்துல வழக்கமா வர வில்லன் கதாபாத்திரம் மாதிரி இல்லாம ரொம்ப வித்தியாசமான கதாபாத்திரமா உருவாக்கப்பட்டிருக்கிறதாகவும், வெளிநாட்டில இருந்து இந்தியா திரும்பி வந்தவனா நடிக்கிறதுனால பிராட் பிட் மற்றும் டேவிட் பெக்காம் ஆகியோர் போல் தன்னுடைய தோற்றம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாகவும், தமிழ் மொழி தனக்கு புதுசுங்கிறதுனால முன்கூட்டியே துணை இயக்குநர்களை வச்சு வசனங்களை மனப்பாடம் செஞ்சு எந்தெந்த வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கணுமோ அப்படி ஷூட்டிங்க்கு முன்னாடி நாளே உச்சரிச்சு பழகிட்டு ஷூட்டிங்ல கலந்துக்கிறதாகவும், தமிழ்ல பேசுற தன்னுடைய முயற்சியை பார்த்துட்டு இயக்குனர் முருகதாஸ் மற்றும் இளைய தளபதி விஜய் தன்னை கண்டு வியப்படைஞ்சதாகவும் அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு.